என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை தகவலை சொல்வதே. தந்தை என்று சொல்லிய இயக்குனர் என்னை கற்பழித்தார், செக்ஸ் அடிமையாக்கி வைத்திருந்தார். மலையாள நடிகை பாலியல் குற்றச்சாட்டு. மலையாள நடிகை சௌமியா, இவர் 2-3 மலையாள படங்களில் நடித்திருக்கிறார். பார்ப்பவருக்கு அழகாக இருப்பார், இளமையாக இருப்பார். இது பல வருடங்களுக்கு முன்பு. மலையாளத்தில் நீலக்குறுக்கன், அத்வைதம் உள்ளிட்ட பல மலையாள படங்களில் நடித்தவர் சௌமியா. சமீபத்தில் இவர் போலீஸில் கொடுத்த புகாரில் என்னை மலையாள படத்தில் நடிக்க வைப்பதாக சொல்லி ஒரு பிரபல தமிழ் பட இயக்குனர் என்னை அவர் வீட்டிலேயே அடைத்து வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அந்த படத்துக்கான சம்பளம் என்று சொல்லி ஒரு பெருந்தொகையை என்னுடைய தந்தையிடமும் கொடுத்தார். நானும் நம்மை படத்தில் நடிக்க வைக்கப் போகிறாரே என்று சொல்லி அந்த தமிழ் பட இயக்குனரின் வீட்டில் தங்கியிருந்தேன். தமிழ் பட இயக்குனர், அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லோரும் என்னிடம் அன்பாக பழகினார்கள். அவருடைய மனைவியும் எனக்கு சரியாக அன்பையும் உணவு வழங்குவதையும் செய்து கொண்டார். இதனால் நான் அந்த தமிழ் பட இயக்குனரை நம்பினேன். ஒரு நாள் அவருடைய குடும்பத்தில் எல்லோரும் வெளியே போயிருந்த மட்டும் நான் மட்டும் தனியாக அந்த வீட்டை தங்கியிருந்தேன். அப்போது என்னிடம் சேட்டை செய்ய ஆரம்பித்தார் தமிழ் பட இயக்குனர். பல முறை என்னுடைய உதட்டை கடித்து முத்தமிட்டார். நான் மறுத்தேன். ஆனாலும் நீ பெரிய நடிகையே ஆகலாம் என்று சொல்லி என்னை பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்து விட்டார். வேறு வழி இல்லாமல் நான் அவருடைய பங்களாவிலேயே சிறை வைக்கப்பட்டேன். பல முறை என்னை கற்பழித்தார். என்னுடைய குழந்தை உன்னுடைய வயிற்றிலே வளர வேண்டும் என்று சொன்னார் அந்த தமிழ் பட இயக்குனர். எனக்கு வாந்தி வாந்தியாக வந்தது. இந்த சூழ்நிலையில் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நான் செக்ஸ் அடிமையாகவே அவருடைய பங்களாவில் இருந்தேன். இப்போது நான் சுதந்திரமாகிவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகை சௌமியா. இதைத் தொடர்ந்து அந்த இயக்குனர் மீது விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள் கேரள போலீஸார். அந்த தமிழ் பட இயக்குனர் யார் என்பது சௌமியா சொல்லவில்லை. ஏனென்றால் அவருடைய குழந்தை குட்டிகள் பாதிக்கப்படும், அவருடைய குடும்பம் பாதிக்கப்படும் என்பதால் நான் அந்த தமிழ் பட இயக்குனர் பெயரை சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார் சௌமியா. நேர்களை, இதுபோன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜி மாடர்ன் மீடியா சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.